येसुविन नामतिल वाळ्त्तुगिरेन प्रिय लोग मैं आप सबको स्वागत करता हूं இன்றைக்கு பகல் வேளையிலே நாம் தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க போகிறோம் आज दिन के समय पे आज प्रभु के प्रेम के विषय पे हम मनन करेंगे தேவனுடைய அன்பு प्रभु के प्रेम அந்த அன்பினுடைய சான்றுகள் குறித்து நாம் தியானிக்க போகிறோம் उस परमेश्वर का प्रेम का प्रमाण के बारे में आज हम देखेंगे தேவ அன்பினுடைய நோக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் और परमेश्वर का प्रेम का उद्देश्य के बारे में देखेंगे தேவ அன்பினுடைய அளவுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் और परमेश्वर प्रेम का आकार के बारे में भी आज देखेंगे தேவனுடைய அன்பு எக்காலமும் மனுஷன் மேல் ஊற்றப்படுகிறதா இருக்கிறது ये प्रभु का प्रेम हर बार मनुष्य के ऊपर बरसा रहा है அந்த அன்பு குறைவற்றதும் களங்கமற்றதுமாக இருக்கிறது और वो निर्दोष और सच्चा है அந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தரப்படுகிறது और वो बिना किसी के बिना सबको दे रहा है सही समय पे அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் அறிவது நமக்கு சந்தோஷம் நமக்கு பாக்கியம் और इस प्रभु के प्रेम के विषय में आज मनन करने पे आज बहुत ही खुशी है இன்றைக்கு முதலாவதாக இந்த அன்பினுடைய நோக்கத்தை குறித்து sorry சான்றுகளை குறித்து முதலாவது சொல்ல விரும்புகிறேன் पहले हम इस प्रभु के प्रेम के प्रमाण के बारे में आज हम देखेंगे 1 யோவான் 4 அதிகாரம் और पहला யோவானத்தின் சுசமாச்சாரம் 8 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் 4 का 8 और 9 वचन அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது இங்கே நாம் பார்க்கின்றோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 8 வசனம் சொல்லுகிறது 9 வசனத்திலும் 10 வசனத்திலும் ரெண்டு எவிடன்சஸ் ரெண்டு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன और हम देख सकते हैं कि ये 8 और 9 वचन पे प्रभु के प्रेम के बारे में बताया गया है और इस पे दो प्रमाण के बारे में भी लिखा है அன்பு நிறைந்திருக்கிற தேவன் जो प्रेम से भरा हुआ प्रभु மனிதனை நேசித்ததை குறித்த ரெண்டு சான்றுகள் और वो मनुष्य को कितना तरह से प्रेम किया करके इसके बारे में लिखा गया प्रमाण ஒன்று இவ்வுலகத்திலே தேவன் தமது குமாரனை அனுப்பினதினால் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது और पहले जो अपने एक पुत्र को इस दुनिया पे बेचकर उसका प्रेम को प्रकट किया है இயேசு கிடத்தப்பட்டிருந்த முன்னணை और जो उसके आगे बैठाया हुआ ये चरना அது ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் ஆக இருக்கிறது वो एक बहुत बड़ा प्रमाण है பிள்ளையை சுற்றி பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திர்க்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் அறிவித்தான் और स्वर्गदूत ने बताया कि आप देखेंगे कि वो बच्चा को कपड़े पे बेट कर आगे रखे हुए हैं ஆகவே அந்த தேவகுமாரன் ஒப்பற்ற தேவகுமாரன் ஒரு முன்னணையில் ஒரு பிள்ளையாக வந்து அவதரித்தது தேவன் நம்மேல் வைத்த அன்பின் சான்று ஓ அதுல்ய பிரபு பரமேஸ்வர் ஏசே हमारे मनुष्य के रूप में एक दुनिया पे आया है இவ்வளவாய் தேவன் மனுஷனை நேசித்தார் वो इतना बड़ा सा प्रभु को प्रेम मनुष्य को प्रेम किया அந்த அன்பு தன் குமாரனையே நமக்கு தருவதாக இருந்தது और उस प्रेम के रूप में वो अपने एकलौता बेटा को ही दिया है ஒரு ஏழை எளிய கோலத்திலே அந்த மகாபரிய தேவ குமாரனை தேவன் அனுப்பி வைத்தார் और वो नीच पालन के वजह से उस प्रेम उस पुत्र को हमें दिया है இது தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கு ஒரு பெரிய சான்று और ये एक बहुत बड़ा प्रमाण है जो प्रभु परमेश्वर हमारे ऊपर रखा हुआ प्रेम எந்த மனுஷனும் தன் குமாரனை இப்படி அருள மாட்டார்கள் ना कोई पिता ऐसे अपने एक पुत्र को देगा தேவனோ தம் ஏக புத்திரனை நமக்காக தந்தார் लेकिन परमेश्वर ने अपने एक पुत्र को हमारे लिए दिया मनुष्य रूपத்திலே தந்தார் और वो अपने मनुष्य के रूप में आया ஏழை கோலமாக தந்தார் और वो एक नीचा पालन के वजह से आया எல்லாரும் கிட்டி நெருங்கி வரக்கூடிய அந்த நிலையிலே தந்தார் और वो सबके पास पे आकर आने वाला परमेश्वर के ஏழையோ மேய்ப்பனோ படித்தவனோ பெரியவனோ அனைவருக்கும் இயேசு வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தந்தார் படாயா லிகாயா படாயா छोटा या वो चरवा कोई भी हो सबके सामने आने के இது தேவன் நம்மேல் வைத்த அன்பு ஒரு சிறந்த சான்று और जो प्रभु हमारे ऊपर रखा हुआ प्रेम का एक बहुत बड़ा प्रमाण இரண்டாவது சான்றை 10வது வசனம் சொல்லுகிறது और दूसरा प्रमाण इस पे लिखा है 10வது வசன पे நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக
தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்கே தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலியாக சிலுவையில் மரிக்கும்படி அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. और वो अपने पुत्र को हमारे लिए एक दिया है जो इस क्रूस पे मरने के लिए. தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கு இரண்டாவது பெரிய சான்று சிலுவை. और जो दूसरा है कि जो प्रमाण है वो है क्रूस. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் தம்மையே நமக்காக ஈந்தளித்தார். और उस क्रूस पे हमारे लिए उस परमेश्वर अपने पुत्र को हमारे लिए दिया है. அங்கே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. और उधर प्रभु का प्रेम प्रकट हुआ है. நாம் செய்த பாவங்களை இயேசு தம்மேல் சுமந்ததினால் அன்பு வெளிப்பட்டது. जो हमें प्रेम हमें जो पाप किए थे उसे प्रभु ने अपने उस पर लिया है. நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை இயேசு சிலுவையிலே நமக்காக அனுபவித்ததனால் அன்பு வெளிப்பட்டது. जो दंड हम पाने चाहिए उसे प्रभु परमेश्वर अपने क्रूस पर अपने पाया है. சிலுவையிலே இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தினால் கறைபட்ட ஆத்துமாவை சுத்திகரிக்கும்படி அவர் பலியானார். அது அன்பை வெளிப்படுத்துகிறது. हमारे आत्मा जो पाप से रोग था उसे अपने खून से साफ कर उस क्रूस के वजह से हमें जय दिया. எனவே தேவன் மெய்யாகவே மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறார். इसीलिए प्रभु परमेश्वर सच्ची तरह से प्रेम करता है. தன் குமாரனை ஒரு மனுஷ குமாரனாக அனுப்பி தந்தார். और अपने पुत्र को एक मनुष्य के रूप से हमारे लिए भेजा गया. அந்த மனுஷ குமாரனை சிலுவையிலே பலியாக்கி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். और उस पुत्र को हमारे लिए क्रूस पर बलिदान की तरफ से देकर प्रेम किया. அவ்வளவு பெரிய அன்பு தேவனுடைய அன்பு. वैसा एक बड़ा प्रेम है प्रभु का. அந்த அன்பை தான் நமக்கு இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். और उतना बड़ा प्रेम कोई आज हमको भी देता है. அந்த அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और उस प्रेम से ही हम भी उद्धार पाए हैं. அந்த அன்பினாலே अनेक ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். और उस प्रेम से ही हम बहुत बड़े आशीष पा रहे हैं. அந்த அன்பு நமது உள்ளங்களை மாற்றி இருக்கிறது. और उस प्रेम हमारे हृदय को बदला गया है. हालेलुया हालेलुया. ஆகவே இந்த பெரிய அன்புக்கு அந்த முன்னணையும் சிலுவையும் பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. और उस बड़ा प्रेम के लिए इस प्रमाण ये क्रूज और इस नीचा क्रिया ये बहुत बड़ा இவ்வளவு தூரம் இந்த தேவன் தமது அன்பை மனுஷனுக்கு தர காரணம் என்ன? और क्यों ऐसा इतना बड़ा प्रेम प्रकट किया है प्रभु ने? இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது जो दूसरा मैं बताना चाहता हूं the purpose of God's love அந்த தேவனுடைய அன்பினுடைய நோக்கம் என்ன? और प्रभु परमेश्वर का प्रेम का उद्देश्य என்ன? நோக்கத்தோடு அவர் நம்மை நேசிக்கிறார். और किस उद्देश्य पे वो हमें प्रेम करता है? அவர் மிகவும் நேசிக்கிறார். वो हमें बहुत तरफ से प्रेम करता है. 11வது வசனத்தை பாருங்கள். 11 வசன பே பிரியமான அவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த வசனத்திலே அந்த நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. और इस वचन पे दिया गया है जो उद्देश्य. இந்த அதிகாரத்தின் 8வது வசனத்திலே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इस 8வது वचन पे लिखा है कि परमेश्वर प्रेम है. 9 10 வசனங்களில் ரெண்டு அழகிய சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. और 9 और 10 वचन पे दो बड़ा प्रमाण दिया गया है. 11வது வசனத்திலே और 11 वचन पे அந்த அன்பினுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. और उस प्रेम का उद्देश्य बताया गया है. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருப்பதினாலே कि प्रभु हमारे ऊपर प्रेम रखा है. நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். तो इसीलिए हम भी आपस में प्रेम रखना चाहिए. हालेलुया हालेलुया. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் இதுதான். और परमेश्वर हमसे ये एक चीज चाहता है. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. और तू अपने परमेश्वर प्रभु से प्रेम करना चाहिए. இரண்டாவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள் முழு நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கின்றன என்று இயேசு கூறினார். और इस दो वचन पे ही इस पे पूरा उस प्रमाण बताया गया है. நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். हम प्रभु से प्रेम करना चाहिए. நாம் சக மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். और हमें आपस में भी प्रेम करना चाहिए. இந்த ரெண்டையும் நமக்குள் உண்டாக்குகிறதுக்கு தான் தேவன் நம்மில் அன்பு கூற
கூர்ந்தா ஆர் இஸ் தோனோ சீஸ் ஹமாரே அந்தர் ஹோனே கே லியே பிரபு ஹமே பிரேம் கர்த்தா ஹை அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய அன்பு நதி போல பாய்ந்து வந்து நம்மை நிரப்புகிறது ஆ பிரபு கா பிரேம் தோ நதி கி ஜேசே பஹ ரஹா கே ஹமாரே அந்தர் பர் ரஹா ஹை அந்த அன்பு நமக்குள்ள இருந்து தேவனை நோக்கி செல்ல வேண்டுமா ஆர் வோ ஹமாரே அந்தர் பர் கர் ஃபிர் பிரேம் கி தரஹ ஜானா சாஹியே அந்த அன்பு நமக்குள்ள இருந்து எல்லா மனுஷர்களை நோக்கி செல்ல வேண்டுமா ஆர் வோ ஹமாரே அந்தர் சே ஆபஸ் மே சப் மனுஷ கி தரஹ சே இப்படி ஒரு அன்புள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார் வைசா ஏக பிரேம் சே பனாய வோ ஏக ஜுண்ட் கோ பனானா சாஹதா ஹை அன்பு நிறைந்த மனுகுலத்தை கர்த்தர் விரும்புகிறார் ஆர் வோ பிரேம் சே பனாய வோ ஏக கர் கோ சாஹதா ஹை தேவனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம் என்று பைபிள் சொல்லுகிறது ஆர் பிரபு கா ஜோ ராஜ்யம் ஹை வோ பிரேம் கா ராஜ்யம் ஹை முதலாவது அதை நமது உள்ளங்களிலே ஸ்தாபிக்க விரும்புகிறார் வோ பஹலே ஹமாரே ஹ்ருதய பே வோ ஸ்தான் கர்னா சாஹதா ஹை அதில் வெற்றி கண்டவர்களை கொண்டு சென்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நிலைநிறுத்த விரும்புகிறார் ஆர் வோ ஹமாரே உஸ் ஹமே உஸ் உதர் ஜாகர் ஸ்தர் கர்கே ஹமே உதர் கடா கர்னா சாஹதா ஹை தேவன் தன் குமாரனையே தந்த அன்பின் நோக்கம் என்ன ஆர் வோ அப்னே புத்திர கோ யே தேனே கா க்யா காரண ஹை தேவன் தேவ குமாரன் தன் ஜீவனையே தந்த அன்பின் நோக்கம் என்ன ஆர் வோ அப்னே புத்திர கோ தேனே கா உத்தேஷ் க்யா ஹை மனிதன் தேவனை நேசிக்க வேண்டும் வோ மனுஷ்யா மனுஷ்ய அப்னே பிரபு கோ பிரேம் கர்னா சாஹதா மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும் ஆர் மனுஷ்ய மனுஷ்ய கோ பிரேம் கர்னா சாஹதா ரெண்டு காரியத்தை உள்ளத்திலே சரியாய் பதித்துக் கொள்ளுங்கள் ஆர் யே தோனோ சீஸ் கோ அப்னே ஹ்ருதய பே நாம் கிறிஸ்துவுக்காய் பல காரியங்களை செய்வது ரொம்ப நல்லது ஹம் பிரபு கே லியே தோ பஹுத் சீஸ் கர்தே ஹை ஆனால் முக்கியமாய் கர்த்தர் ரெண்டு விஷயங்களை எதிர்பார்க்கிறார் லேக்கின் பரமேஸ்வர் ஹம்சே தோ சீஸ் மோத் புக் என் மகனே என் மகளே மேரே பிரிய பாய் மேரே பிரிய நீ என்னை நேசிக்கிறாயா க்யா தூ முஜே பிரேம் கர்தா ஹை என் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்கிறாயா தூ மேரே ஸ்வரூப் கி தரஹ கியோ பனாயா கியா இது திட்டமாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆர் இஸ்ஸே பரிபூர்ண ரூப் சே ஹமே சாஹதா ஹை இன்றைக்கு நாம் கர்த்தரை எந்த அளவு நேசிக்கிறோம் ஹம் கித்னே பரிபூர்ண ரூப் சே பிரேம் கர்தே நம்மோடு வாழுகிற மக்களை எப்படி நேசிக்கிறோம் ஜோ ஹமாரே சாத் ஜீனே வாலே லோக் கம் கித்னி தரஹ பிரேம் ரெண்டு காரியத்திலும் நாம் வளர வேண்டும் ஹம் இன் தோனோ சீஸ் பே படனா சாஹதா அதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தமது அன்பை ஊத்தி தர கர்த்தர் விரும்புகிறார் உஸ்கே லியே கித்னே ஜியாதா பி அப்னா பிரேம் தேனே கே லியே வோ படா ஹை ஆனால் இந்த அன்பை பெற்ற நீங்கள் அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் ஆர் உஸ் பிரேம் கோ சஹி தரஹ சே ஹம் லேகே ஃபிர் உஸே உபயோக் கர்னா சாஹதா கர்த்தரை நேசிக்க பயன்படுத்த வேண்டும் ஹம் பிரபு கோ பிரேம் கர்னே கே லியே எல்லா மனிதர்களை நேசிக்க பயன்படுத்த வேண்டும் சப் மனுஷ கோ பிரேம் கர்னே கே லியே உபயோக் கர்னா சாஹதா ஆதியாகமம் 3:9 லே ஆர் ஜோ உற்பத்தி கே 3:4 கர்த்தர் ஆதாமிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் ஆர் ஆதாம் சே ஏக் பிரஷ்ன் பூச்சா ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆதாம் தூ கஹான் ஹை அந்த கேள்வி எதற்காக வந்தது ஓ பிரஷ்ன் கியூ ஆயா மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு அங்கே முறிந்தது ஜப் மனுஷ் கே ஆர் பிரபு கே பீச் மே ரஹ்னே வாலா உஸ் தர் ஜப் டூட்டா கயா அந்த அன்பு மறுபடியும் வேண்டும் என்று தேவன் தேடி வந்தார் ஆர் உஸ் மேல் மிலாப் சாஹியே கர்கே வோ ஆதாமே நான் உன்னை நேசிக்கிறேன் ஆர் ஆதாம் மே तुझे प्रेम करता हूं என் சாயலிலே உன்னை உண்டாக்கினே ஓ मैंने तो अपने स्वरूप में तुझे बनाया என் அன்பை முழுவதும் உன்னிலே வைத்தேன் ஓர் मेरा पूरा प्रेम तेरे ऊपर रखा எதற்காக क्यों நீ என்னை நேசிக்க வேண்டும் क्योंकि तू मुझे प्रेम करना चाहिए இப்போ அது முறிந்து கிடக்கிறது लेकिन अब ये टूटा है நீ என்னை நேசிக்கவில்லையே तू अभी मुझे प्रेम नहीं कर रहा है என்னை மதிக்கவில்லையே तू मुझे आदर नहीं कर रहा है என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே मेरे शब्द को आदर नहीं कर रहा அந்த பிசாசு ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்து விட்டாய் तू तो शैतान की शब्द तो आदर कर रहा है என்னோட அன்பை நீ நஷ்டப்படுத்தி விட்டாய் तू मेरे प्रेम को नष्ट कर दिया है தேடி வந்து கேள்வி கேக்குறா நீ எங்கே இருக்கிறாய் तू ढूंढ के आके अभी प्रश्न पूछ रहा है तू कहां है நீ என்னை பார்த்து ஒளிக்க வேண்டியவனா तू நீ என்னை பார்த்து ஓட வேண்டியவனா क्या तू मुझे देख के दौड़ने चाहिए உனக்குள் வைத்த அன்பு எங்க போச்சு क्या जो प्रेम मैंने दिया तो நீ என்ன பார்த்தா என் பக்கத்துல ஓடி வர வேண்டும் அல்லவா मुझे देख के मेरे पास आना चाहिए அப்படிப்பட்ட உறவு அல்லவா எனக்கும் உனக்கும் இருந்தது ऐसा मेल मिलाप तो हमारे बीच में था இப்போ நீ எங்க இருக்கிறாய் तू अभी कहां है அவன் பாவத்துக்குள்ள இருக்கிறான் अब तो वो पाप के अंदर है அவன் பிசாசுக்குள்ள ஆகி இருக்கிறான் वो अभी दुष्ट आत्मा के अंदर है அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வெளியே போய் விட்டான் वो अभी प्रभु के प्रशंसा से बाहर गया கர்த்தருடைய அன்பை விட்டு வெளியே போய் விட்டான் प्रभु के प्रेम से बाहर है அதான் அவர் தேடி வருகிறார் इसीलिए वो ढूंढ के आया है ஆதியாகமம் 3:9 கேட்ட கேள்வி நீ எங்கே இருக்கிறாய் ஓ 3:9 வசன பே उसने पूछा है कि तू कहां है करके ஆதியாகமம் 4:9 கேட்ட கேள்வி और फिर उत्पत्ति की 4:9 वचन पे उन சகோதரனாகிய ஆபேல் எங்கே ஓ तेरा भाई ஆபேல் कहां है அங்க காயினை பார்த்து கேக்குறார் और वो केन के बारे में पूछ रहा है ओ தம்பி எங்க பா तेरा भाई कहां है ஆண்டவர் தேடி வந்து கேள்வி கேக்குறார் वो ढूंढ के आके वो पूछ रहा है ஏன் கேள்வி கேக்குறார் ये क्यों ऐसा पूछ रहा है காயினும் ஆபேலும் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார் காயின் और ஆபேல் के बीच में जो मेल मिलाप का प्रेम होना चाहिए அதற்காகவே என் அன்பை உங்களுக்குள் வைத்தேன் ஓ इसीलिए वो अपने प्रेम को हमारे अंदर रखा है காயினே ஆபேலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் காயின் और ஆபேல் तुम दोनों एक साथ प्रेम रहना चाहिए இங்கே எங்க உன் தம்பி எங்க
तुम दोनों के बीच में इवन कोलाई से तो बोट निकला लेकिन ये अभी एक को तो मार डाल के खड़ा और है और आदि आम मुंड वंबद नान को वंबद और जो उत्पत्ति के तीन नौ और चौथा की रंड केल बिगल ये दो प्रश्न आंडोड़े अनबिन नौकत्ते ये बड़ी पढ़ते कर केल बिगल प्रभु के परमेश्वर का उद्देश्य के बारे बता रहा है देवनो मनिधनो मनबा इरुक्क वेंडुम ये प्रभु और परमेश्वर के बीच में प्रेम होना चाहिए मनिधनो मनिधनो मनबा इरुक्क वेंडुम मनुष्य के बीच में प्रेम होना चाहिए ரெண்டுமே ஆரம்பத்திலே உடைந்து போய் போனதை நாம் பார்க்கிறோம் ये दोनों ही पहले ही ये टूट गया है ஆனா இன்று வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தவே இல்லை फिर भी प्रभु अपने वो लड़ाई को छोड़ा नहीं அன்றைக்கு என்ன ஒரு வேதனையோடு வந்து ஆதாமே எங்க இருக்கறாய்னு கேள்வி கேட்டாரோ कितना दुख से वो आदम के पास आकर तो कहा है करके पूछा बड़ा ஒரு மனவேதனையோடு வந்து உன் சகோதரன் எங்கே என்று கேள்வி கேட்டாரோ और वो इतना दुख उठाकर अपने आकर तेरे भाई कहां है करके जो प्रश्न पूछा அதே ஏக்கத்தோடும் அதே வேதனையோடு தான் இன்றைக்கு நம்மிடத்திலும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் और उसी दुख को लेकर आज हमसे आज पूछ रहा है இங்கே இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் கேக்குறார் நீ இன்று எங்கே இருக்கிறாய் जो इधर कुछ लोग हैं उनसे आज पूछ रहा है तू आज कहां है உனக்காக நான் எவ்வளவு அன்பை ஊற்றி இருக்கிறேன் मैं तेरे लिए कितना प्रेम को बह दिया है என் குமாரனையே உனக்காக மனுஷனா தந்திருக்கிறேன் और मेरे पुत्र को ही अपने लिए दिया है मैंने மனுஷனாக மட்டுமல்ல அவரை சிலுவை பலியாக கூட மாற்றி தந்திருக்கிறேன் केवल मैंने मनुष्य के रूप में नहीं लेकिन उसे क्रूस पर எதற்காக இதை நான் செய்தேன் ये क्यों मैंने दिया है நீ என்னோடு இருக்க வேண்டும் कि तू मेरे पास रहने के लिए என் அன்பு உன் உள்ளத்தை நிறைத்து கொண்டிருக்க வேண்டும் मेरा प्रेम तेरे हृदय को भरना चाहिए நீ என்னை நேசித்து கொண்டிருக்க வேண்டும் तू मुझे प्रेम करना चाहिए இன்றைக்கு உங்கள் பெயரை வைத்து நான் சொல்லுவதாக நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் यदि मैं आपके बारे में आज बता रहा हूं करके ले लो நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் आज तुम कहां हो தேவனை விட்டு எவ்வளவு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் और प्रभु से कितना दूर आप खड़े हैं தேவனை விட்டு வெகு தூரம் போய் விட்டீர்களோ क्या आप प्रभु से बहुत दूर चल गए हैं தேவனை விட்டு உங்களை ஒளித்து கொண்டீர்களோ क्या नहीं तो प्रेम से आज छुपे हैं கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது आज प्रभु का शब्द आपको ढूंढ के आ रहा है அந்த அன்புள்ளம் இன்னும் உங்களை தேடி கொண்டு தான் இருக்கிறது प्रेम आज भी आज आपको ढूंढ रहा है அல்லேலூயா அல்லேலூயா என்ன கேட்கிற சகோதரனே சகோதரியே मेरे प्रिय भाई और बहन जो मुझे सुन रहे हैं இயேசுவின் அன்பை விட்டு விலகி போகாதே இயேசு के प्रभु के प्रेम से तू कहीं मत जा கர்த்தர் இவ்வளவு தூரம் அன்பை ஊற்றின நோக்கத்தை நீ கெடுத்து போடாதே वो इतना बड़ा से आपके प्रेम को बह दिया है उससे कभी नष्ट मत कर हालेलुया हालेलुया நீ கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலே நண்பர்களோடு கைகர்த்து சுத்தி கொண்டிருக்கிறாய் तू प्रभु के प्रेम से बने होने चाहिए उस समय तो अपने मित्र साथ से கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்திலே வேற எங்கோ உன் கால்கள் போய் கொண்டிருக்கிறது और प्रभु के सभा पे आने के समय में तो तू तेरा पैर से और तू और कहीं जा रहा है तंबे आगाद இடத்திலே உன் கால் நிற்கிறது और तू जहां नहीं रहना चाहिए उधर तेरा पैर जा रहा है கர்த்தருடைய கண்களை பார்த்து கலங்குகிறது और प्रभु का आंख उसे देखकर बह रहा है சகோதரி உன் வாழ்க்கை நலமை என்ன और जो तेरा स्थान कहां है கர்த்தர் உன்னை பிரியமாய் பார்க்கிறாரா வேதனையோடு பார்க்கிறாரா क्या प्रभु तुझसे प्रेम के रूप से देख रहा है या दुख से देख रहा है இவ்வளவாய் அன்பை ஊற்றின தெய்வம் और इतना परिपूर्ण रूप से நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் ஓ तू भी आप उससे प्रेम करना चाहिए चाहता है ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது आप आज आराधना पे आए हैं बहुत बड़ा है ஆனால் எத்தனை உள்ளம் இயேசுவை தேடி வந்திருக்கிறது लेकिन कितना हृदय आज प्रभु को ढूंढ रहा है எத்தனை உள்ளம் இயேசுவை நேசிக்கிறது आज कितना हृदय आज प्रभु के ओर से प्रेम कर रहा है हालेलुया சொல்றோம் ஸ்தோத்திரம் சொல்றோம் அன்ய பாஷை பேசுறோம் आज तो हम अन्य भाषा से बात करते हैं ஆனால் அன்பு இருக்கிறதா क्या आज हमारे अंदर प्रेम है அன்போடு பேசுகிறோமா தேவனிடத்திலே क्या आज प्रेम के रूप से बात करते हैं அன்பினால் நிறைந்த தேவனை ஆராதிக்கிறோமா क्या प्रेम भरकर प्रभु का आराधना करते இல்ல ஒரு கடமையான ஆராதனை தானா யானே तो वैसे ही साधारण रूप से प्रार्थना करते हैं ஆண்டவர் நம்மிடத்திலே ஆராதனை அல்ல அன்பு சேர்ந்த ஆராதனையை தான் எதிர்பார்க்கிறார் केवल आराधना को नहीं पूछ रहे लेकिन जो प्रेम से भरा हुआ आराधना को அவரை நேசிக்காமல் அவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம் वो हमने साधारण रूप से प्रेम करके क्या कारण है அவரை நேசிக்காம வந்திருந்து சும்மா ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம் उसे बिना प्रेम करके उसे स्तुति करके क्या मतलब கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார் वो हमसे प्रेम चाहता है அவர் தமது அன்பை ஊற்றின நோக்கம் जो अपना प्रेम को जो बह दिया है நம்மிடத்திலிருந்து அவர் அன்பை பெற்றுக்கொள்வதற்காக कि उस प्रेम को हमारे तरफ से लेने के लिए हालेलुया 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 ஒரு கிணறு இருக்கிறது जो एक गड़ा गोदा है அந்த கிணறுல தண்ணி எல்லாம் கெட்டு போய் கிடக்குறது उस पे तो पूरा पानी खराब है நேத்துக்கு ஒரு கிரவுண்ட போய் பார்த்தேன்னு சொன்னனே जो मैंने पहले बताया मैं हम कल जाके ஒரு அழகான கிணறு இருக்குது उस पे एक अच्छा किनारा है கேட்டேன் இங்கே தண்ணி இருக்குதே அப்படினு சொல்ல तो मैंने सोचा कि सच्चे उस पे तो बहुत अच्छा पानी होगा அவ சொன்னாங்க நேத்துக்கு இந்த
முச்செடி எல்லாம் வெட்டின பிறகுதான் இப்படி ஒரு கிணறு இங்க இருக்குது எங்களுக்கு தெரியும்னு சொன்னா और जब हम ये पूरा खाटा का जो पेड़ जब हम निकाले थे तभी हमें पता चला इसमें உள்ள பார்த்தப்போ நிறைய தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க उस पे जब हम देखे थे तो उस पे पूरा पानी है ஆனா அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் यदि उसे उपयोग करना है இருக்குற அவ்வளவு தண்ணி மூல அடிச்சு வெளியிடல் पहले जो भी पानी है उसके अंदर उसे पूरा बाहर लेना चाहिए அப்புறம் புதுசா ஊறி வருகிற தண்ணி சுத்தமானதா இருக்கும் फिर जो नया पानी उससे उत्पन्न होता है वो एक अच्छा पानी होगा हालेलुया हालेलुया அப்ப பாருங்க நம்ம உள்ளங்களும் அப்படி தான் கெட்டு போன தண்ணீராக இருந்தது और जैसे वो पानी पहले था वो तो बुरा था கர்த்தர் அந்த பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் வெளியே தள்ளி விட்டார் और उस पाप और दुष्ट को तो हमारे अंदर से बाहर निकाल दिया அவருடைய रक्षिपा நமக்குள்ளே தந்தா और उसका उद्धार को हमारे अंदर दिया அந்த रक्षिपின் ஊற்று இப்பொழுது ஊற்றெடுத்து வருகிறது और उस उद्धार के उस उत्पन्न हमारे अंदर काम कर रहा है ஆண்டவர் தமது அன்பை நமக்குள்ளே ஊற்றினார் और उसका प्रेम को हमारे अंदर उसने दिया அந்த அன்பு இப்பொழுது ஊற்றெடுத்து பாய்கிறது और उस प्रेम आज हमारे अंदर से उत्पन्न இதுதான் தேவனுடைய நோக்கம் यही है प्रभु का கெட்டதை மாற்றி விட்டு கெட்டதை மாற்றி விட்டு புரா கோ ஹட்டா கர் நல்லதை அங்கே ஊத்தி जो अच्छा पानी हमारे अंदर दे இனி அது நல்லதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் फिर हम भी उस अच्छे को ही बाहर देना चाहिए நம்ம உள்ள எல்லாம் சுயநலம் பிடிச்ச உள்ளம் हमारे अंदर तो हम हमारे इच्छा के लिए அன்பு கூர்ந்தாலும் அது ஒரு 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 சுயநல நோக்கத்தோட தான் அன்பு கோ जैसे हम प्रेम करने से भी लेकिन हमारे लिए हम देखते हैं அன்பு கூர்ந்தா அதுல ஒரு நோக்கம் இருக்கும் जब हम प्रेम करते हैं तो उसका एक उद्देश्य होता है ஏதாவது நமக்கு அதுல ஒரு நன்மை உண்டாகும் क्या उस पे हमसे कुछ भलाई मिल जाए அந்த ஆதாயத்தின் அடிப்படையில் தான் அன்பு கூருவார்கள் हम उस भलाई के वजह से ही हम प्रेम करते हैं கர்த்தருடைய அன்பு சுயநலமற்ற அன்பு लेकिन प्रभु का तो है स्वतंत्र का प्रेम है फ्रीया ஊற்றி தருகிறார் वो तो अपने स्वतंत्र से परिपूर्ण से பெற்றார் அவருக்கு அன்பின் எதிர்பார்ப்பு वो उसका प्रेम का உத்தேசம் இந்த அன்பினால நீ என்ன நேசி वो मेरा भाई मुझे प्रेम करना चाहिए நம்ம ரெண்டு பேருடைய உறவு சரியா இருந்தா தான் ஓம் வாழ்க்கை நல்லா இருக்கும் जैसे उस प्रेम सही रहने से ही हमारे जीवन अच्छा அது உனக்காக தான் वो हमारे लिए அவருக்கு ஒரு பாதிப்பு வராது वो उसके लिए कुछ நீங்கள் நாலு பேர் ஆண்டவரை நேசிக்காதனால ஆண்டவருக்கு ஏதா பாதிப்பா यदि आज हम अच्छी तरह रहने से நீங்கள் நேசிக்காதனால அவருக்கு பாதிப்பு இல்ல यदि हम प्रेम नहीं करने हैं तो उससे कोई नाश नहीं நீங்கள் நேசிக்காவிட்டால் உங்களுக்கு தான் பாதிப்பு यदि हम प्रेम नहीं करेंगे तो हमें ही नाश நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும் हम प्रभु को प्रेम करना அது உங்களுக்கு ஆசீர்வாதம் वो हमें प्रेम वो அடுத்து நீங்கள் மற்ற எல்லாரையும் நேசிக்கணும் फिर हम सबको हमारे भाई भाई ஆண்டவருக்கு அதுதான் பெரிய விருப்பம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பகைக்க கூடாது एक मनुष्य दूसरे मनुष्य के ऊपर विरोध नहीं ஆனா மனிதர்களுடைய கிரியைகள் எப்பொழுதும் நன்றா இருக்காது लेकिन मनुष्य का क्रिया हर बार अच्छा பேச்சுகள் செயல்கள் ஒன்றும் சரி எல்லாம் எப்பொழுதும் நன்றா இருக்காது उसका हर बार का काम या क्रिया तो हर बार अच्छा नहीं रहता ஆனாலும் தேவனுடைய அன்பை பெற்ற நாம் எல்லா மனிதர்களை நேசிக்க வேண்டும் लेकिन जो प्रभु का प्रेम से भरे हुए हम हर बार हम सबको இது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது यही है प्रभु का उद्देश्य हमारे हालेलुया हालेलुया இப்போ நான் மூன்றாவதாக இந்த அன்பின் அளவுகளை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் और तीसरा मैं बताना चाहता हूं कि प्रभु प्रेम का आकार அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் और प्रभु प्रेम है அவர் குமாரனை உலகத்துக்கு தந்தார் அந்த முன்னணை அதற்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது और जो अपने पुत्र को हमारे लिए दिया है वो चरना हमारे लिए है அன்பினாலே அந்த குமாரனை சிலுவையில் பலியாக்கினார் அந்த சிலுவை அவருடைய அன்புக்கு சான்றாக இருக்கிறது और प्रेम के वजह से अपने पुत्र को वो अपने क्रूस पर प्रकट किया है இந்த அன்பு எதற்காக ஊற்றி இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் அந்த அன்பை எடுத்து தேவனை நேசிக்கணும் எல்லா மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஓ பிரேம் இसलिए हमारे अंदर उसने दिया है क्योंकि हम भी प्रभु को प्रेम करना चाहिए और हमारे आसपास पे प्रेम करना हालेलुया हालेलुया நீங்க அந்த அன்பை பற்றி எத்தனை வருடங்கள் ஆகி இருக்கிறது हम उस प्रेम को पाकर कितना साल हो गया है ரோமர் 5:5 சொல்லுகிறது ரோமியோ की पुस्तक 5:5 बताता है உங்களுக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஓ பிரபு கே ஆத்மா கே वजह से हमारे हमारे अंदर प्रभु का प्रेम बरसा गया அப்ப பரிசுத்த ஆவியை நீங்கள் என்றைக்கு பெற்றீர்கள் जब आप प्रभु के आत्मा को पाए हैं வசனத்தின்படி அன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது वचन के वजह से आपको अंदर उसी दिन प्रेम आया கொஞ்சம் சிந்தித்து பாருங்க எத்தனை வருஷம் ஆகி இருக்கிறது आप थोड़ा सोच के देखो कितना साल हो गया है इतना வருஷமாக इतने साल से தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது इतने साल से आपके अंदर प्रभु का प्रेम बरसा இதை எடுத்து எந்த அளவு நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் क्या आप कितने परिपूर्ण रूप से आप उपयोग कर रहे हैं தேவனை எந்த அளவு நேசிக்கிறீங்க आप प्रभु को कितने तरह से प्रेम करते हैं உங்க சொந்தக்காரங்களை எந்த அளவு நேசிக்கிறீங்க और अपने रिश्तेदार को कितने अच्छी तरह से உங்க அயலகத்தாரை எவ்வளவு நேசிக்கிறீங்க और अपने आसपास वाले को कितने अच्छी तरह से உடன்வேலையாட்களை எப்படி நேசிக்கிறீங்க और अपने साथ रहने वाले से कितना प्रेम करते हैं உங்க சொந்த பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறீங்க பெற்றோரை எப்படி நேசிக்கிறீங்க और
अपने बच्चे और अपने पिता से कितना अच्छी प्रेम करते हैं। कनवन मने भी वरुवर को रोर ये बड़ी नेसी करेंगे। और पति पत्नी के बीच में कैसा प्रेम है। सगोदर गल वर्तर को तेरे बड़ी नेसी करेंगे। और भाई भाई के बीच में कैसा प्रेम है। दायो सहित दे निंगल सिंधी तो पार कर ये सब चीज का बहुत ध्यान से देखना चाहिए। इतना वर्षमा देवनोड़े अनबे अनुभवित विट्टे आप इतने साल से प्रेम को अवरुडे नोकत निरवेट्रामल इरुंदाल एप्पडी यदि उसके उद्देश्य को आप पूरा नहीं करने से क्या मतलब अवरुडे नोकम इदुदान आप उसका उद्देश्य यही है अनबे कोंडु नी एल्लारेय नेसी और मेरे प्रेम से आप सबको प्रेम उन्नई उन्निल नी अन्बु कूरुवदु पोल पिरनिडत्तिल अन्बु कूरु ओ जैसे तू अपने आप प्रेम करता है वैसे दूसरों को प्रेम कर ओ कैयिल ओरु कायप्पट्टा एव्वलवु वेदनई उनक्कु इरुक्कुम ओ जैसे तेरे हाथ में चोट लगा तो कितना दुख होगा नी अडुत्तवन कायप्पडुत्तनु नी एण्ण वरुम्पोधु इदै योसित्तु पार ओ जो तब तू दूसरों को दुख उठाने चाहता है तो सब ये सब एन्निल नान अन्बु कूरुगिरेन ओ मैं कैसा प्रेम करता हूं एन्न नान कायप्पडुत्त माट्टेन मैं जब मैं अपने आप को प्रेम अदुपोल नान इन्नोरुत्तनैयुम कायप्पडुत्त माट्टेन मैं इसीलिए दूसरों को भी मैं दुख नहीं देता नान என்னை நேசிக்கிறது போல அவர்களை நேசிக்கிறேன் இந்த காரியம் எனக்கு நேருக்கு வந்தா எனக்கு அது வருத்தமா இருக்கும் அப்ப அந்த ஆளுகிட்டே நான் இப்படி பேசினேன்னா அவருக்கும் வருத்தமா இருக்கும் மனுஷ கே வாரே மே பாத் அப்ப அந்த பேச்ச நான் பேச மாட்டேன் ஓர் இஸ்லே மே வேசா பாத் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ऐसे हर बात उन्हें बोल பிறனையும் நேசி हमारे तरह से दूसरों को प्रेम करना चाहिए हालेलुया हालेलुया ரோட்ல ஹைவேல போம்போது जब हम रास्ते पे जाते हैं और कायतार ननेके அங்க உள்ள ஒரு டோல் பூத் தாண்டி போனீங்கன்னா அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க உன்னை போல் பிறனை நேசி அப்படினு சொல்ல और उस कायतार करके एक जगह है उसके टोल के बाद हम जाते हैं उस पे एक बोर्ड रखा है आपकी तरह प्रेम करो दूसरों पुलिस காரங்க காவல் துறை தான் அத வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் और मैं चाहता हूं कि वो पुलिस की वजह से ஆச்சரியமா இருக்கு உன்னை போல் பிறனை நேசினா ஆண்டவர் வசனத்தை அங்க போர்டுல எழுதி வச்சிருக்கார் बहुत आश्चर्य है कि प्रभु के वचन को वो उधर लिख के रखे हैं वाहन ओட்டி செல்லும் பொழுதும் அப்படிதான் ओ जब हम गाड़ी चला के जाते हैं तब உன்னை போல் பிறனை நேசி आपकी तरह ही आप दूसरों को அதுக்கு தான் அவங்க ரோட்ல எழுதி வச்சிருக்காங்க और वही उस रास्ते पे लिख के रखा है வண்டிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கணும் நீ போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறியே जैसे आपने गाड़ी को इतना जगह मिलकर तू जाना चाहता है அது மாதிரி தான அடுத்தவங்களும் விரும்புவாங்க और वैसे ही तो दूसरा भी चलाना चाहते हैं அவங்களுக்கும் நீங்க இடம் கொடுக்கணும் இல்ல आप उनको भी तो जगह देना உங்க வண்டி தான் போணும்னு எத்தனை வண்டி நின்னாலும் முன்னால ஏறி போயிரறது आप गाड़ी चलाने समय कितना भी गाड़ी हो आप आगे जाना और மற்றவங்க எல்லாம் உங்களுக்காக ஒதுக்கணும் और सब लोग आपके लिए जगह देना चाहिए हीरो मारி பேர்வீங்க लेकिन आप हीरो की तरह आगे जाना चाहिए ये நல்லதா क्या ये सच है ये अच्छा है அவனுக்கும் போணும்ல उसको भी तो जाना है கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் प्रभु को महिमा நம்ம நம்ம நாட்டல டிரைவர்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ये हमारे देश में जो ड्राइवर्स को एक चीज पता नहीं है நமக்கு போறதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு அவன் வரதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு ओ हमें जाने के लिए एक सड़क है और वो नडुले लाइन बोट रुक और बीच में तो जो लाइन लगाया गया हम स्पीड अप போயிட்டு இருக்கோம் जब हम बहुत तेज से जाते हैं तो நம்ம ட்ராக்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோ என்னதோ ஒன்னு வந்திருச்சு குறுக்க இடையில यदि हमारे सड़क पे यदि कोई ऑटो रिक्शा वैसे आ गया तो आगे உடனே இஷ்டத்துக்கு அடுத்ததுல ஏறி அப்படியே வந்து ஓ फिर हमारे मर्जी से ही उस दूसरे सड़क पे चल के जाते हैं அங்க இருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் ओ आगे से तो और एक आता है அவனுக்கு ட்ராக்ல அவன் வந்துட்டு இருக்கான் वो अपने सड़क पे तो वो आ रहा है அவன் ட்ராக்ல எந்த தடையும் இல்ல उसके सड़क पे तो कोई बीच नहीं நம்ம ட்ராக்ல ஏகும் தடை வருது हमारे सड़क पे ही एक அப்ப நம்ம நிக்கணும் तो हमें रुकना चाहिए அவனை தொந்தரவு பண்ண கூடாது उससे हम कोई அவன் ட்ராக் ஃப்ரீயா இருக்கு அவன் போயிட்டே இருக்கணும் उसका सड़क तो फ्री है நம்ம ட்ராக்ல குறுக்க ஏதோ வந்திருக்கு நம்ம நம்ம ட்ராக்குக்குள்ள நம்ம நிக்கணும் यदि हमारे सड़क पे कुछ आगे खड़ा है तो போன பிறகு நம்ம போணும் वो जाने के बाद हम जाना चाहिए இல்ல அவன் வரதுக்கு முன்னாடி தடை இல்லாம போணும்னா போக முடிஞ்சா போயிரலாம் नहीं तो वो आगे आने के पहले ही हमें उसके बिना பலரும் இத செய்யறதே கிடையாது हम किसी को ऐसे रोक ரெண்டு ட்ராக்கும் எனக்கு போக தான் மீதி और दोनों सड़क तो मेरे लिए है मैं जाने के எனக்கு ட்ராக்ல தடை வந்தா நான் அவனுக்கு ட்ராக்ல ஏறி போவேன் यदि मुझे कोई साथ आगे तो தப்பு செய்றேன்னு ஒரு நினைவே கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்ல போல இருக்கு और जो हमारे ड्राइवर लोग ऐसे ही उनके तो कोई सोच ही नहीं है अब பாருங்க நம்மை போல நம்ம பிறனை யோசிக்கணும்ல और जैसे हम सोचते हैं वैसे दूसरे के बारे में सोचना चाहिए யோசித்தா தான நேசிக்க முடியும் जब हम सोचते हैं तभी तो प्रेम कर सकते हैं நம்ம போல அவனுக்கும் கஷ்டம் உண்டு जैसे हमारे अंदर एक कष्ट आता है हालेलुया हालेलुया நம்ம மட்டும் சில வேளை அவசரம்னு சொன்னா பி 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 நான் அடிச்சிட்டே ஏதோ போலீஸ் வண்டி போன மாதிரி போயிரோம் जो हमें कुछ जरूरी होता है तो हम की की करके बात के बहुत காலையில ரெண்டு லைட்டையும் வேற அடிச்சிட்டு போவாரு और उसके बीच में तो बीप मार के जाते என்ன அவசரமோ ஆண்டவருக்கு தான் தெரியும் ओ
और पता नहीं क्या 23 पे हो जाते हैं। சரி ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டீங்க। चलो कोई 23 पे जा रहे हैं। இதே மாதிரி ஒருத்தர் நமக்கு எதிர அடிச்சிட்டு வந்தாம்னா जब हमारे सामने एक ऐसा आया तो உடனே நமக்கு கோபம் வந்துரும். हमें तो फिर तुरंत दुख आता। நம்ம செய்தா தப்பு இல்ல அவன் செய்தா தப்பு। जब हम करते तो गलत नहीं है जब वो हाथ करता है तो गलत। அத ஆண்டவர் சொல்றார் உன்னை போல பிறனையும் इसीलिए प्रभु ने बताया है कि जैसे तू अपने ये दो और நல்ல போலீஸ்கார் இத நல்ல அரஞ்சு தான் எழுதி வச்சிருக்கார் ரோட்ல। और मैं चाहता हूं कि एक अच्छा पुलिस वाला एक ये सब जान के ही लिखे। हालेलुया हालेलुया। அத டெய்லி பாக்கும்போது நினைப்பேன் அது கிட்ட இறங்கி ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஆளுங்களுக்கு காட்டினா நல்லதுன்னு சொல்லிட்டு। और जब भी मैं उस रास्ते पे जाता हूं मैं चाहता हूं कि एक फोटो लेके हमारे पैसा पैर में कदर को सोदरो मैंने तो मैं वैसे ही जाता பாருங்கள் நல்ல ஒரு அருமையான வார்த்தை। देखिए एक बहुत बड़ा இத போல வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் யோசிக்கணும். वैसे हर एक समय पे हमारे நமக்கு நேரா ஒன்னு வந்தா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு யோசனை எல்லாம் வருகிறது. जब हमारे जीवन में ऐसा एक दुष्नुकसान आता है நம்முடைய நடக்கையால அடுத்தவங்களுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டம் வரும் என்பதை யோசிக்க வேண்டும். और वही समय दूसरों को भी जब वो नुकसान आता है तो वैसे இயேசு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நமக்குள்ள வைக்க விரும்புறாரு. और परमेश्वर वैसा एक सोच हमारे अंदर रखना நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். जैसे अपने आप को प्रेम करता है वैसे दूसरों को प्रेम இந்த வார்த்தை மட்டும் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுனா நம்ம சுபாவம் ரொம்ப நல்ல சுபாவமா மாறிரும். ஓ ஜப் ஏ ஷப்த் ஹமார அந்தர் கிரியா கர்னா ஷுரு ஹோதா ஹே தோ ஃபிர் ஹமார சுபாவம் தோ போஹத் கிறிஸ்துவினுடைய சாயல் நமக்குள்ளே வந்துவிடும். ஓ பிரபு கா உஸ் உபதேஷ் ஹமார அந்தர் ஆதா கிறிஸ்து தமக்கானதே அல்ல பிறருக்கானவைகளையே நோக்கினார். ஓர் மசி இயேசு தோ அப்னா காம் நஹி தேகா லேகின் தூஸ்ரா கா காம் ஹி ஹர் அவர் ஒரு அற்புதம் செய்தா கூட அற்புதம் செய்து எம் பேரை பெருமைப்படுத்தணும்னு செய்ய மாட்டார். அந்த மனுஷனுக்கு ஒரு நன்மை உண்டாகணும்னு சொல்ற உத்தம இருதயத்தோடு செய்வார். जब वो एक चंगाई काम करता है तो तब वो यही चाहता है कि अपने एक नाम बड़ा ना हो लेकिन उस मनुष्य को एक अच्छा அவர் ஒரு પ્રસંગம் பண்ணா એમ પ્રસંગ சூப்பரா இருக்கணும்னு நினைச்சு பேச மாட்டார். அது மக்களுக்கு பிரயோஜனப்படணும்னு நினைச்சு பேசுவார். यदि एक जो वो एक प्रचार देता है तो उससे उसका नाम ना बड़ा हो लेकिन उसे एक मनुष्य की अच्छा हो जाए। ஒருவர் நற்கிரியை செய்தால் அதை பிரபலப்படுத்தும்படி செய்ய மாட்டார். அந்த ஏழைக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செய்வார். यदि एक अच्छा काम करता है तो उससे अपना नाम बड़ा ना होना करके सोचता है இப்படி ஒவ்வொரு காரியத்திலே சிந்தித்து பார்த்தால் அந்த இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பு என்பது கலங்கமில்லாத ஒரு வித்தியாசமான எண்ணம் இல்லாத அருமையான ஒரு அன்பு. और जब हमार बात देखते हैं प्रभु का प्रेम के बारे में तो वो हर बार एक निष्कलंक और सच्चा प्रेम है. அந்த அன்பை தான் நமக்குள் தந்திருக்கிறார். और उस प्रेम को ही हमारे अंदर दिया है. அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். और उस प्रेम को लेके हम भी उपयोग करने के लिए वो चाहता है. அன்பிலே நடக்க பழகுவோம். और हम प्रेम पे ही चलना முயற்சி செய்வோம். और हम ஆசைப்படுவோம். और इच्छा करेंगे அப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாய் அந்த மாற்றங்கள் நமக்குள் சம்பவிக்கும். தபி ஏக ஏக காம் हमारे अंदर क्रिया करेगा. அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படினு ஒரேடியா ஒதுக்கிட்டா ஒரு நாள் அது நமக்குள் வராது. यदि वो सब नहीं होगा करके हम सोच के बैठेंगे तो फिर நானும் என்னை போல பிறனை நேசிப்பேன் என்று தீர்மானம் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வரும். यदि हम जब सोचेंगे कि हां मैं मेरी तरह दूसरों को प्रेम करूं இந்த வார்த்தைகள் அடிக்கடி உங்கள் நினைவுக்கு வரும். ये शब्द हर बार हमारे सोच में आने दे. அப்பொழுது உங்க சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். तब हमारा सोच भी बदलाव आएगा. அப்படி நாம் நமக்குள் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருவார். वैसा एक बदलाव हमारे अंदर प्रभु सोचते இந்த அழகான தேவனுடைய அன்பின் அளவுகள் என்ன? और इतना बड़ा प्रेम का ये साकार ये आकार क्या है? எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் எபேசியோன் கே புத்தக 3வது அத்தியாயம் அதினுடைய 17 முதல் 19 வரையிலான வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள். 16 से 19 तक वाला वचन देखेंगे. எபேசியர் 3:17 முதல் எபேசியோ கே புத்தக 3 का 16 से 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஆழம் நீளம் உயரம் அகலம் இவைகளை உணர வேண்டும். और इसमें ये बताता है कि पौलोस यही बताना चाहता है कि हम प्रभु यीशु मसीह के साथ रहकर हमें चौड़ाई लंबाई और ऊंचाई हम प्रभु के प्रेम के बारे में देखना चाहिए. இந்த அன்பின் அடையாளங்களை பார்த்தோம்.
हम जब देखे थे जो प्रेम இந்த அன்பினுடைய நோக்கத்தை பார்த்தோம் हम प्रमाण और उद्देश्य देखे थे இந்த அன்பினுடைய அளவுகளை நாம் தியானிப்போம் और हम देखेंगे कि जो आकार ये प्रेम का आकार அப்பொழுது நாம் இந்த அன்பை உணர்ந்து கொள்ளாது ஏதுவாய் இருக்கும் और जब हम इसके बारे में मनन करेंगे तो हमें बहुत उपयोग होगा தனிப்பட்ட முறையிலே एक लावचन पे நான் இயேசுவோடு நடந்து जब हम यीशु के तरफ जाएंगे அப்படி மட்டும் கர்த்தருடைய அன்பினுடைய எல்லா பரிமாணத்தையும் புரிந்துகொள்ள முடியாது तो हमें प्रभु के प्रेम को पूरी तरह से जान नहीं सकते நான் பரிசுத்தவான்கள் எல்லாரோடு சேர்ந்து जब हम एक पवित्र लोग के साथ मिलकर இயேசுவுக்கு சாட்சியாய் நடக்கும்போது हम यीशु मसीह की एक गवाही की तरह அப்பதான் கர்த்தருடைய அன்பினுடைய எல்லா பகுதியும் நாம் அறிய முடியும் तभी हम प्रभु के हर प्रकार के प्रेम को हम जान सकते हैं और तनी मरमाग क्रिस्तव जीवियतले वेट्टी पर मुड़िया अकेले पेड़ रहकर हम एक क्रिस्तीय जीव पे हम नमाई पोल कत्तर रचित अभिषेक तो पुले गलोड़ा आइक्य पटर कवेड जैसे हम उदार पाए वैसे लोग के साथ हम रहकर परिशुद्ध वान गलोड़ी आइक्यम और पवित्र लोग का एक அது சபையிலே நமக்கு கிடைக்கிறது வோ ஹமே சபா பே மில்தா ஹே இப்படி ஒரு எல்லாரையும் நேசித்து எல்லாரோடு பழகும் பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய எல்லா பகுதியும் அறிய முடியும் जब ये हम एक साथ मिलकर सबके साथ मिलते हैं तभी हम जान सकते हैं कि प्रभु का प्रेम का हर प्रकार ஒவ்வொரு இடத்திலே அவருடைய அன்பின் கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது हर प्रकार पे हर समय पे उसका प्रेम का क्रिया हो रहा है ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நிலையிலே நடக்கிறது हर एक மனுஷ का अंदर तो हो रहा है और हर एक நான் ஒரு நான்கு பேரோடு பழகும் பொழுது जब एक चार लोग के साथ हम मिलके அவங்க சாட்சிய நான் கேட்கும்போது जब उनका एक गवाही हम सुनते हैं என்ன அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லும்போது जब हमारा अनुभव उसके बताने से அந்த அந்த ஐக்கியத்தினால ஃபெலோஷிப் னால उस मेल मिलाप की वजह से கிறிஸ்துவ பற்றி நாம இன்னும் அதிகமா அறிய முடியும் மசீ இயேசு के बारे में हम बहुत जान सकते हैं அவர் எப்படி நடத்துகிறார் और उनको कैसे चला रहा है இவங்களை எப்படி நடத்துறார் और इनको कैसे चला रहा है ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவ பற்றி நாம அதிகமா அறிகிறோம் और उन हर एक बात में मसीह के बारे में ज्यादा கிறிஸ்துவின் அன்பை குறித்து நல்லா அறிகிறோம் மசீ இயேசு के प्रेम के बारे में ज्यादा जानते हैं இவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களே இவங்களை ஆண்டவர் நேசித்திருக்கிறார் और ये सब ऐसे अच्छी तरह से जिए हैं तो प्रभु इतना प्रेम करता है அந்த இடத்திலிருந்து அவங்களையும் தூக்கி எடுத்திருக்கிறார் और उतने नीचे से उन्हें उठाया है இவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கிறது और इनके जीवन में ऐसा ही काम அதிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார் और इसमें प्रभु इतना अच्छा हुआ उनके இப்படி பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே கிறிஸ்துவை குறித்த அறிவும் கிறிஸ்துவின் அன்பை குறித்த உணர்வும் அதிகமாக கிடைக்கிறது இசிலே இஸ் பிரேம் கி மேல் மிலாப் கி வஜே சே ஹம் ஜப் ரஹதே ஹே தோ உதர் ஞான் ஔர் படாய் பஹுத் மில்தா ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால நம்ம உள்ளம் வந்து ஒரு ஒரு குறுங்கின உள்ளமா இராதபடி எல்லாரையும் அன்பு பாராட்டி எல்லாரோடு பழகக்கூடிய திறந்த உள்ளமாக மாற வேண்டும் இசிலே ஹமாரா ஹ்ருதய் எக் சோட்டா சா மன்னா ஹோனா சாஹியே லேகின் எக் குலாவா ஹோகர் சப்கே சாத் மேல் மிலாப் ஹோனா கே மில்னா சாஹியே ஆமென் ஹல்லேலூயா ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது जब एक के बीच में एक एक शब्द होता है कतरे ने किपड़ी संजारे जब प्रभु ने मुझे ऐसा किया है अब अंदर கேட்டேன்னா நம்ம உள்ள உத்தல சந்தோஷம் வரணும் जब हम सुनते हैं तो हमारे अंदर एक आनंद होना चाहिए அது வரலன்னா அந்த அன்பு சரியா இல்லன்னு அர்த்தம் यदि वो आनंद नहीं आ रहा है तो उस प्रेम पे कुछ அந்த ஆளுக்கு கத்தர் செய்த நன்மை குறித்து எனக்கு சந்தோஷப்பட முடியல और उस मनुष्य को जो प्रेम से किया गया एक अच्छा काम मेरे हृदय அப்படினா எனக்கு என் உள்ள அவர் மேல அன்பா இல்ல यदि वैसा नहीं है तो उसके अंदर இப்படி தான் நிறைய பேருடைய உள்ளம் வந்து சுவர் கட்டி வைத்தது மாதிரி இருக்கிறது इसीलिए ऐसा ही हर एक हृदय पे अंदर तो एक दरवाजे के बना அப்போ இந்த ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து இன்னொரு உள்ளத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாட முடியிறது இல்ல एक हृदय से दूसरा हृदय के बीच में तो पवित्र आत्मा का काम नहीं हो रहा அந்த மூமென்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் அங்க தடைபடுகிறது उसका बीच वाला काम तो ना हो रहा है அதனால தான் சபையில கிரியை இல்ல इसीलिए सभा पे कोई क्रिया नहीं உங்கள் வாழ்க்கையில சரியாய் வெளிப்பட வேண்டிய கிரியை இன்னும் வெளிப்படவில்லை इसीलिए आपके जीवन पे जो प्रकट हुआ होने वाला क्रिया तो नहीं हो रहा है நம்முடைய உள்ளங்களுக்குள்ள இருக்கிற சுயம் அல்லது கசப்பு பகை போன்ற சுவர்கள் உடைக்கப்பட வேண்டும் जो हमारे हृदय पे अंदर है जो दूसरे के ऊपर क्रोध या विरोध वाला वो सब உண்மையா உள்ளம் திறந்து பிற மனிதனை சிநேகிக்க வேண்டும் हम हमारा हृदय खोल कर परिपूर्ण रूप से प्रेम करना चाहिए அப்ப பாருங்க நம்ம உள்ளம் ஃப்ரீயா இருக்கும் तब हमारे हृदय पे நம்ம உள்ளத்துல ஆவியானவர் அசைவாடுவார் तब हमारे हृदय पे நம்ம மூலம் अनेகருக்கு பிரயோஜனம் உண்டாகும் और उससे सबको भी उपयोग होता है இதுதான் கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரம் और यही है कि प्रभु का उपयोग होना அதுக்கு தான் கர்த்தர் தமது அன்பை ஊற்றுகிறார் उसी के अंदर प्रभु अपना प्रेम को बरसाता है அந்த அன்பு எல்லா பக்கமும் நமக்குள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகணும்னு விரும்புகிறார் और उस प्रेम हमारे हृदय से भरकर और सबको जाना चाहिए அல்லேலூயா அல்லேலூயா நான் எங்க தான் அளவுகளை சொல்றேன் சொல்றேனாலே என் பிரசங்கம் மறுபடியும் நோக்கத்துல தான் போய் நிக்குது और जो मैं बताना चाहता हूं कि आकार के बारे में எத்தனையோ முறை நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரதுக்கு முயற்சிக்கிறேன்
मैं फिर भी उस आकार के बारे में आना चाहता हूं अपो नींगे कर्तरुडे अन्बिन नोकत्ते कट्टायम पुरिंदुकोल्ला वेंडुम तो इसीलिए आप जरूरी से इस उपदेश को आप जानना चाहिए हालेलुया सरी अलवुगळे कुरित्तु पापम फिर हम देखेंगे आकार के बारे में क्रिस्तुविनुडैय अन्बिन नीलम एन्ना और प्रभु की ऊंचाई क्या है लेंथ नीलम सोल्ल पोना ये लंबाई जब बताते हैं मुदलावदु हेवन टू अर्थ और तो बता दे आसमान और हमारे पृथ्वी देवनुडैय अन्बु परलोकத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் வந்தது और प्रभु की प्रेम की लंबाई उस आसमान से लेकर அவ்வளவு நீளமான அன்பு இது ना बड़ा प्रेम है हालेलुया நம்ம வேணா நம்ம குடும்பத்துக்குள்ள நேசித்துக்கிட்டு இருப்போம் हमारा प्रेम है तो हमारे परिवार के बीच में होने वाला அது என்ன ஒரு இரத்த சம்பந்தமான உறவு वो तो इस खून के आगे वाला அப்படி எப்பவும் பழகி பழகி வருஷக்கணக்கா உறுதிப்பட்ட உறவு वो तो हर बार मिलकर वो एक जुट அதே போல சில நண்பர்களோடு பழகும் பொழுது அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் ஓ नहीं तो कुछ मित्र साथ से जब मिलते हैं तो तब उसका प्रेम होता है ஏதோ தூரமான ஒரு ஆளு नहीं तो एक दूर से वाला एक व्यक्ति அவர்கிட்ட அவ்வளவா இருக்காது वो उसके साथ उतना ज्यादा प्रेम ஆனா கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல लेकिन वैसा प्रभु का प्रेम எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவரா இருந்தாலும் அந்த அன்பு அப்படியே அந்த ஆளுக்கும் கடந்து வரும் वो कितना भी दूर रहने दे लेकिन सबके साथ वो प्रेम एक ही तरह सूर्य சந்திர நட்சத்திரங்களை கடந்து தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் वो इस आसमान सब छोड़कर उससे भी पार करके खड़ा है அங்கே இருந்து நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார் உடைய சிவம் से प्रेम करता है ஹalleluya ஹalleluya அவருடைய அன்பின் நீளத்துக்கு ஒரு கணக்கே நாம சொல்ல முடியாது और उसके प्रेम के लंबाई के लिए तो कोई अनंत ही नहीं है அங்கே இருந்து தம்முடைய குமாரனை இங்கே அனுப்பி வைத்தார் और उधर से अपने पुत्र को बेचकर தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் வந்திருக்கிறார் और मनुष्य का पुत्र वो தேவனுடைய அன்பை கொண்டு வந்தார் वो अपने प्रभु का प्रेम लेके आया இனி அவருடைய அன்பின் நீளத்தை பாருங்க वो और इस प्रेम का ये ऊंचाई देखो from ages to ages காலங்களிலிருந்து காலங்கள் மட்டும் उस साल भर से साल तक वाला அன்றைக்கு ஆதாமை நேசித்தார் उस दिन तो ஆதாம் को उसने प्रेम किया था அவனுக்கு அவன் வீடாகிய எதேன் தோட்டத்திலே தேடி போனார் और उसके घर एदेम की बगीचा के अंदर गया था 4000 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு உலகத்திலே வந்தார் ஒரு சகையுடைய வீடை தேடி போனார் और फिर 4000 साल के बाद इस मनुष्य की स्वर्ग पे आया और कर्ता के घर पे गया அந்த கால நீளத்தில் அவருடைய அன்பு குறையவே இல்லை देखिए साल भर पे उसका प्रेम कभी कम नहीं हुआ இன்றைக்கும் அதே அன்போடு தான் நம்மையும் தேடி கொண்டே இருக்கிறார் அப்படி हमारे बीच वही प्रेम से है 6000 ஆண்டுகள் தாண்டி விட்டன ओ 6000 साल तो बाद ஆனா அன்பு மங்கவே இல்லை लेकिन कभी उसका प्रेम ரொம்ப நீளமாய் நின்று போய் கொண்டிருக்கிற அன்பு இது उसका प्रेम तो उतना लंबा ही तरह से है அல்லேலூயா அல்லேலூயா அது மட்டும் இல்ல 2 பேதுரு 3:9 ல பார்க்கிறோம் और दूसरा पत्रोस की पुस्तक 3 की ஒருவனும் கெட்டு போவது கர்த்தரின் சித்தம் அல்ல एक भी नष्ट ना होना चाहिए அந்த அன்பு அவ்வளவு நீண்டு போகிறது பாருங்கள் அகலத்தை பார்க்கலாம் அகலமா போகுது ஆண்டவருடைய அன்பு எல்லா ஜாதிகளுக்கும் போகிறது वो हर एक जाति के बीच में जा रहा है मत्ती 28:19 ले சொன்னார் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் और मत्ती के रसी सुसमाचार पे बताया कि हर जाति लोग को चेले बनाओ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நேசித்து இன்னொரு ஜாதியை நேசிக்காம இருக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து और एक तरह की जाति वाले को प्रेम करके एक जाति वाले को ना प्रेम करना वैसा எல்லா ஜாதி ஜனங்களை இயேசு நேசிக்கிறார் वो हर जाति वाले को प्रेम करता है प्रभु இந்த கடைசில இருக்கிற ஜப்பானியர்களையும் நேசிக்கிறார் அந்த கடைசில இருக்கிற அமெரிக்கர்களையும் நேசிக்கிறார் संत वाले जापानीज वाले को भी और संत वाले अमेरिकी वाले को भी प्रेम करता है आर्कटिक ले இருக்கவனை நேசிப்பார் அண்டார்டிகாவில இருக்கவனை நேசிப்பார் जो आर्कटिक पे रहने वाले और अंटार्कटिक पे रहने वाले सबको प्रेम இந்தியா தேசத்துக்குள் எத்தனை ஜாதி பிரிவுகளை நீங்கள் வைத்திருந்தாலும் எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக இயேசு நேசிக்கிறார் हमारे भारत देश में कितना भी जाति रखे आप भेदभाव कर लो लेकिन सब पे प्रेम करता है हालेलुया हालेलुया இந்த கோவிலுக்குள் இந்த ஜாதியான் வர கூடாது என்று சிலர் சொல்லுகிறீர்களே இயேசு கிறிஸ்துவின் கோயில்ல எல்லா ये कुछ बताते हैं कि इस संसार की इस जगत पे तो कोई आना नहीं चाहिए एक जाति वाले लेकिन प्रभु की यीशु क्रिस्तुविनुडे अन्बु अव्वल अखलम
ஓ பிரபுக்கு பிரேம் தோ உத்னா சோடாய் ஹே அவன் குறைந்தவன் அவன் உயர்ந்தவன் என்று இயேசு பார்க்கிறதே கிடையாது ஓ சோட்டா யா படா கர்க்கு கபி தேக்தா நீ ஹே அவர் எல்லாரையும் ஒன்று போல தான் படைத்தார் ஓ சப்கு ஏக்கி சமான் ரூபே படைத்தார் எல்லாருக்கும் ரெண்டு கண்கள் எல்லாருக்கும் ரெண்டு கைகள் சப்கு தோ ஆங்க தோ ஹாத் தியா ஹே உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு மூன்று கை இருக்கா மூன்று கண் இருக்கா யானே தோ ஊச்சி ஜாதி வாலே கோ தீன் ஹாத் எதிலே அவன் உயர்ந்தவனாய் விட்டான் கியா உஸ்பே உஸ்பே பதிலா ஆ கியா சும்மா மக்களை ஏமாற்றுறதுல உயர்ந்தவனாக சொல்றான் லேகின் பஸ் கேவல் மனுஷே கோ சுடானே வேற ஒரு விஷயமும் கிடையாது ஆர் கோய் சீஸ் பே நீ அவன் பழைப்புக்கா உண்டாக்கி வைத்து கொண்டான் பஸ் அப்னே खाने கே உஸே பே பாவம் புத்தி இல்லாம எல்லாரும் அதை ஏற்று கொண்டு போகிறார் जो ज्ञान नहीं है वो लोग भी सब கர்த்தர் இதெல்லாம் உடைத்தெறிந்தா ஓ சா பிரபு ਨੇ டோட் டார்க் கரா அவருடைய அன்பு அகலமானது उसका तो कोई उछड़ा எல்லாரையும் நேசிக்க கூடியது ஓ சப்கோ பிரேம் கரதா ஹே அப்போஸ்தல 1:8 லே சொன்னார் ஓர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பூமியின் கடைசி வரையும் தான் சாட்சியா இருக்கணும்னு சொன்னார் பிரேதோ கே காம் पहले से 8 पे बताएगी जब पवित्र आत्मा आपके अंदर आता है तो हर जगह पे जाओ கன்னியாகுமரி மாவட்ட மக்களை மட்டும் நேசித்தங்க சாட்சியா இருன்னு சொல்லல நான் கோயி பஸ் கன்னியாகுமரி जिल्हा पे आप रहने के लिए குறிப்பா இன்ன இன்ன ஜாதிய தேடி போன்னு சொல்லல நானே तो इस जाति वाले को ढूंढ के जाकर सकल जातिகளையும் उसने बताया हर जाति பூமியின் கடைசி பரியந்தமோ दुनिया के अंत तक ஏனா ஆண்டவருடைய அன்பின் அகலம் அப்படிப்பட்டது क्योंकि प्रभु का चढ़ाई तो उतना बड़ा है அவர் சமாரியா ஸ்திரியை தேடி சென்றார் जो சமாரிய ஸ்திரீ கோ ஜவ ढूंढ के गया था அங்கே சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை பகை ஓ இஸ் சமாரிய லோகோ கே ஆர் யஹூனி லோகோ யூதர்கள் சமாரியா பட்டணத்துக்குள்ளே போக மாட்டாக ஆர் யஹூனி லோக் தோ சமாரிய கே பீச் மே அந்த நஹி ஜாதே ஆனா இயேசு சொன்னார் என்னுடைய அன்பு அப்படி சுவர் கட்டி அடைக்க முடியாது லேக்கின் மேரா பிரேம் கு கோய் தர்வாஜா டால் கு கோய் யூதன் எப்படியோ சமாரியனும் எனக்கு அப்படியே தான் ஜெஸே யஹூனி லோக் ஹே வெஸே ஹி சமாரிய கே லோக் அவர் சமாரியளுடைய எல்லைக்குள்ள போனா ஆர் வோ சமாரிய கி அந்த ஜில்லா பே கயா யூதனுக்கு பயப்படல ஆர் வோ யஹூதோ கு கி கோய் அங்குள்ள சட்ட திட்டத்துக்கு பயப்படல வோ கிசி கு பி தேக்க அவன் பகைய இவர் வக வைக்கவே இல்ல ஆர் किसी के बीच में उसके रोका नहीं சமாரியாவுக்குள்ள போனார் ஓ சமாரிய கே சமாரிய ஸ்திரியோடு பேசினார் ஓ சமாரிய ஸ்திரி से बात किया ரெண்டு நாட்கள் அந்த கிராமத்துல தங்கினார் ஓ दो दिन उस स्थान पे अनेகர் கர்த்தரை விசுவாசித்தார் और बहुत लोग प्रभु को विश्वास அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை और उसके प्रेम की तो कोई அவருடைய அன்பு அவ்வளவு அகலமானது और उतना चौड़ाई है இத கேட்கிற நம்முடைய உள்ளத்திலும் இந்த அகலம் வர வேண்டும் और जो इधर रहते हैं हमारे अंदर उस हृदय पे भी हमारे to all sets of people எல்லா வகை மக்களையும் நேசித்தார் सब हर जाति वाले लोग से प्रेम किया कुष्ठ रोगிகளை தொட்டு சுகமாக்கினார் ஓ जो कुष्ठ से लोग थे उनको भी उसने ஒரு வேலக்காரனுக்கு சோமில்லைன்னு நான் வந்து சோமாக்குவேன்னு சொன்னார் जो नौकर को से ठीक नहीं है तो आकर वो चला எல்லாரையும் நேசித்தார் वो एक सब लोग कुष्ठ रोगीना சொந்த கணவன் மனைவியே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க यदि वो कोई जो दुष्ट पे है तो उसे तो अपने पति पत्नी இயேசுவின் அன்பு அங்கேயும் கடந்து சென்றது लेकिन उधर भी प्रभु का प्रेम गया था ஒரு வேலைக்காரன்னா அந்த காலத்துல உரிமையே கிடையாது यदि एक नौकर है तो उसको तो कोई आदर ही नहीं है அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த காலம் उसके तो एक उसे तो कोई आदर ही नहीं देते வேலைக்காரன்ல ஒருத்தனுக்கு சோமல்லன் சொன்னேன்னா இயேசு உடனே சிந்திக்காம நான் இதோ வந்து சோமாக்குவேன் சொன்னார் तो उनमें से एक नौकर को जैसे शरीर ठीक नहीं है तो उसने बोला कि मैं आकर उसे இதான் கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம் यही है कि चढ़ाई जो प्रेम का प्रभु का நீங்க நீங்க உங்க வீட்ல வேலை செய்யற ஆட்களை எப்படி நடத்துறீங்க क्या आपके घर पे जो नौकर हैं उनसे आप कैसे என்ன மாதிரி மனசுல அவங்கள நீங்க வச்சிருக்கீங்க उनको आपने हृदय पे कैसे रखे हैं ஒரு கணம் உண்டா क्या उनको कोई आदर देते हैं ஒரு அன்பு உண்டா क्या उनकी तरफ से एक प्रेम है வேலையை கரெக்ட்டா செய்யணும் बस काम सही तरह से करना चाहिए என்ன விசுவாசிகள் எல்லாரும் இருப்பீங்க ये आप एक कुछ विश्वासी लोग எங்க பாஸ்டர் பசம்ன்றானால நான் உங்களோட செட்டில வந்து கால் மேல கால் போட்டு உட்காரவேன்னு ஆரம்பிச்சிராதீங்க ये मेरे பாஸ்டர் ने ऐसा एक उपदेश दिया है तो मैं मेरे पैर के ऊपर पैर डाल के அப்படி करता சொல்லல वैसे नहीं बताया அங்க நம்ம போறது வேலை செய்யறது கரெக்ட்டா வேலைய செய்யணும் ஓ जो काम वो देता है तो वो काम करना चाहिए ஆனா நடத்துறவங்க அன்பு பாராட்டணும் लेकिन जो चलाते हैं ஒரு தரக்குறைவா நடத்த கூடாது उन्हें तो कहीं दीन से ना चलाना चाहिए வித்தியாசமா ஒரு இரண்டாம் தர ஆளம் போல நடத்த கூடாது यानी तो एक दूसरे तरफ से या அதுவும் ஒரு மனிதன் वो भी एक मनुष्य है அல்லேலூயா அல்லேலூயா கடந்த நாள்ல பேசிக்கொண்டிருந்தோம் हम पहले दिन हम बात कर रहे थे கிராமத்து வழியா வரும்போது एक பாவம் அந்த கிராமத்துல டாய்லெட்ஸ் எல்லாம் இல்ல மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கம்பம் தூக்கிட்டு
அந்த காடுகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க சாயங்கால இருட்டுற நேரம் ஓ தோ சப் லோக் உதர் தோ கோய் டாய்லெட் ஃபெசிலிட்டி நஹீ ஹை தோ சப் லோக் அப்னே அப்னே லேக்கர் பாக் ரஹேங்க நோ இந்த காலத்துல கவர்மெண்ட் சில கிராமங்கள்ல வெளியே கொஞ்சம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறாங்க தோ குச் ஆஜ்கல் தோ கவர்மெண்ட் சஹி தோடா தோ ஆசே பனா கே தே ரஹே ஓ முந்தன காலங்கள்ல உள்ள நிலைமைகள் எல்லாம் பாக்கும்போது லேக்கின் பஹலே கே ஜமானே மே நம்ம ஊர்கள் எல்லாம் ஒரு குண்டு கக்கூஸ் உண்டு उस पे तो एक ही टॉयलेट होता है இந்த காலத்துல அதுல உட்கார ரொம்ப கஷ்டப்படுவோம் ऐसे अगर होता है तो बहुत ही वो பிள்ளைகளுக்கு எல்லாம் அத பத்தி தெரியவும் செய்யாது वो हमारे बच्चे के बारे में तो उनको पता ही नहीं அது என்ன ஒரு செப்டிக் டேங்க் இருக்கும் நேரா அதுக்கு மேலே ஒரு வாட்டர் இருக்கும் அவ்வளவுதான் और वो नीचे செப்டிக் டேங்க் होता है और उसके ऊपर एक गड्ढा இப்ப அத நினைச்சா என்ன சங்கடமா இருக்கு ஓ जब हम आज सोचते हैं तो कितना அதுக்கு ஒரு கதவும் கிடையாது और उस पे तो कोई दरवाजा அது ஒரு டா வடிவில ஒரு கட்டு கட்டி விட்டுறோம் அவ்வளவுதான் बस उस पे तो एक छोटा सा राग रखा होता है என்ன சரமா देखिए कैसा दुख அந்த காலத்துல முனிசிபாலிட்டிகள்ல और उस समय ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் उस पे एक முனிசிபாலிட்டி ஒவ்வொரு வீட்ல ஒரு டாய்லெட் இருக்கும் हर एक जिला அந்த டாய்லெட்ல உள்ளதெல்லாம் கீழ ஒரு பக்கெட் வச்சிருக்கும் அதுல போய் கிடக்கும் और जो उसके नीचे एक बकेट रहता है उस पे मिलता है அத வெளியே இருந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் னு சொல்லி அந்த காலத்துல தோட்டி மார் சொல்லுவாங்க வந்து பாவம் அவங்க கையில எடுத்துட்டு போவாங்க और उस पे एक तरह के लोग थे जो उसे आकर उस हाथ पे அன இப்ப ஆண்டவர் கிருபையால அப்படிப்பட்ட பணிகளை மாற்றி விட்டார்கள் இப்ப மெஷின் எல்லாம் செய்து பல முன்னேற்றங்கள் வந்து விட்டன लेकिन अनुग्रह रूप से प्रभु तो आज उस वैसी तरह के काम सब रोक कर बहुत ही बर्दाव लेके அந்த காலத்துல நான் பாத்துர்க்கேன் கல்யாண வீடுன்னு சொன்னா இவங்க எல்லாம் வருவாங்க लेकिन पहले जमाने में मैंने देखा है कि जब एक शादी के घर है तो மற்றவங்களுக்கு எல்லாம் பெஞ்ச் போட்டுறோம் सबके लिए तो एक बेंच डाल இவங்க எல்லாம் வெளியே உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து சாப்பிடுறோம் ये सब बाहर दरवाजे बाहर बैठ के खाते அப்படி தான் இருந்தது நிலைமைகள் ऐसे ही था पूरा स्थिर ஆனா கிறிஸ்துவின் அன்பை பட்டவர்கள் அப்படி எல்லாம் செய்ய கூடாது लेकिन जो लोग प्रभु के प्रेम भरे हुए वैसा नहीं करना चाहिए அவ வேலை செய்யும் பொழுது அதற்குரிய Dress போட்டுるபாங்க அதற்குரிய நிலையில செய்வாங்க அது வேற जब वो काम करते हैं तो तब वैसा एक Dress पहनते हैं அதுக்கு பிறகு அவங்க அதெல்லாம் முடித்து வந்து ஒரு ஆள் ஒரு காரியத்துக்கு வரும்போது ஆளோட ஆள் அவங்க இருக்க வைக்கணும் அவங்களை लेकिन जब वो काम सब करके वो सब साधारण रूप से आते हैं तो तब हमें ரெண்டு கலர் கல்யாண காடா கொடுத்தீங்க நீங்க क्या आप क्या दो तरीके का काम करते हैं நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இந்த கலர் கார்டல வந்து உள்ள உட்காருங்க நீங்க எல்லாம் வர்மை கோட்டுக்கு கீழ உள்ள இடத்துல போய் அங்க போய் உட்காருங்க ரெண்டு கார்டு கொடுத்தா வரவேற்றீங்க क्या आपने दो अलग कार्ड देकर कि आप बड़े हैं तो इधर आ जाओ छोटे हैं तो इधर आकर क्या दिए हैं அவங்கள நம்ம கூப்பிட்டோம்னா எல்லாரோட உட்கார வச்சு உங்களுக்கு பந்தி போட்டு அனுப்பணும் तो आपने तो सबके साथ आपने मिलाया கணம் பண்ண வேண்டிய இடத்துல கணம் பண்ணியே ஆகணும் इसे आदर करना चाहिए आदर करना ही चाहिए ஆனா அது வேலைக்கு சோம்பலாக பயன் மூடலாக பயன்படுத்த கூடாது लेकिन उस समय को उसे एक ऐसा रूप में ना ஆனா அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே लेकिन पहले जमाने में इतना एक दुख उठाया ஒரு ஏற்றத்தாழ்வு நிலைமைகள் இருந்தது நம்முடைய பகுதிகளிலே एक बड़ा छोटा करके एक स्थान था पहले இன்னைக்கு கிறிஸ்துவி निमित्तம் அறிவு மக்களுக்கு வர வர வளர்ச்சி வந்தது लेकिन आज प्रभु के प्रेम के वजह से जब ज्ञान बढ़ा गया இன்னைக்கு நாம நல்ல நிலையில வந்திருக்கிறோம் कि आज सब हम एक अच्छी तरह ஆனா இன்னைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இல்லாத வட இந்திய கிராமங்கள் பிந்தங்கின நிலைமையில தான் இருக்கிறார்கள் लेकिन आज भी उत्तर भारत में अनेक गांव है तो वो सब आजसा के सुसमाचार கர்த்தரை குறித்த அறிவு வரும்போது கர்த்தரை குறித்த அன்பின் அன்பை குறித்த அறிவும் வருகிறது और इस सुसमाचार के वजह से प्रेम और उसके சமுதாயம் மறுமலர்ச்சி அடைகிறது और उनकी மக்கள் மக்கள் மத்தியில் மனித நேயம் வருகிறது நாம் இந்த காரியத்துல மிக சிறப்பாக இருக்க வேண்டும் நமக்கு தீண்டாதவர்கள் என்று யாரும் கிடையாது और इसीलिए हमसे कोई अलग कर நமக்கு தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது कि ये सब हटे या இயேசு யாரெல்லாம் நேசிக்கிறாரோ எல்லாரையும் நாமும் நேசிப்போம் किस किस को प्रेम करता है सबको प्रेम करना चाहिए அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் वैसे हमारा हृदय होना चाहिए हालेलुया हालेलुया அன்பின் ஆழம் और प्रेम का चौड़ाई அன்பின் ஆழம் என்ன और प्रेम का गहराई எல்லாரும் தான் அன்பு பாராட்டுறாங்க सब लोग तो ஆனா அதெல்லாம் ஒரு மேலோட்டமான அன்பு தான் लेकिन वो सब एक ऊपर वाला கிறிஸ்துவின் அன்பில் ஆழம் இருக்கிறது और प्रभु का प्रेम में तो एक गहराई है अदा सहिपु तन्मय वो है कि सहने वाला नीडिय परमय वो कितना भी सह அதுக்கு ஆங்கிலத்துல லாங் சஃபரிங் என்று பேர் और अंग्रेजी में ऐसा है कि लॉन्ग सफरिंग सफरिंग ना கஷ்டப்படு वो सफरिंग मतलब लॉन्ग सफरिंग ना नींद கஷ்டம் कि उस पे यदि वो लॉन्ग सफरिंग ஆனா தமிழ்ல கொடுத்திருக்க பேர் नींद परमय नीडिय परमय गहराई से रहना चाहिए அவ்வளவு கஷ்டம் சகித்தும் பொறுமை ஓ कितना भी दुख उठने से भी फिर भी இது கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் ஓ வேசா ஹே கி பிரபு கா பிரேம் அடுத்து மன உருக்கம்
फिर की मनुष्य के रूप से கஷ்டப்படுறவங்களை கண்டா இயேசு மனதுருகுவார் जब कोई एक दुख उठा रहा है तो उसे देखने से அவங்களை தொட்டு சுகமாக்குவார் और उनको हाथ पे लगा के அழாதே என்று சொல்லுவார் और बोलता है कि ना रोना चाहिए இது இயேசுவினுடைய அன்பின் மனதுருகம் ये प्रभु प्रेम का एक दिन का இது ஒரு ஆழம் ये एक गहराई மன்னிப்பு और फिर माफ அது அவருடைய அன்பின் ஆழம் फिर वो एक प्रेम का गहराई எல்லாரோட அன்பிலும் இந்த விஷயங்கள் இருக்காது ये सबके प्रेम में ये सब नहीं रहता அது மேலோட்டமான அன்பு वो तो बस ऊपर ஆனால் எந்த அன்பிலே சகிப்புத்தன்மை இருக்கிறதோ यदि किसके प्रेम में वो एक மன்னிப்பு இருக்கிறதோ वो जो प्रेम है மனதுருக்கம் இருக்கிறதோ जो दीन वाला मन है அந்த அன்புக்கு தான் ஆழம் இருக்கிறது वही प्रेम को ही गहराई है கிறிஸ்துவின் அன்புக்கு இந்த ஆழம் உண்டு वो प्रभु यीशु मसीह की प्रेम இதை நாம் உணர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டும் और इसे हम अपने अंदर उपयोग करके हमें करना चाहिए அவர் அன்புக்கு ஒரு பெரிய உயரம் உண்டு और जैसे वो प्रेम करता है तो उस पे एक ऊंचाई है உயர்ந்த சிந்தனை உள்ளவர் वो एक ऊंचाई ज्ञान वाला है அவர் சொல்லுகிறார் அவர் வரும்பொழுது நாம் அவரை போல இருப்போம் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்களை விண்ணிலிருந்து வந்த தன்னை போல வளரும் அளவுக்கு அவர் இடம் தந்தார் அது அவருடைய அன்பின் உயரத்தை நமக்கு காட்டுகிறது அது மட்டுமல்ல और वो भी नहीं வெளிப்படுத்தல் 3:21 லே என் சிங்காசனத்தில் நீங்கள் என்னோடு கூட உட்காருவீர்கள் என்று சொன்னார் और उसने प्रकाशित वाक्य पे लिखा है कि तुम हमारे साथ मेरे साथ उस राज அவ்வளவு தூரம் அவருடைய அன்பின் உயரம் और उतना ऊंचा है उसका प्रेम நம்மை அவ்வளவு உயர்த்துகிற ஒரு அன்பு और हमें उतना ऊंचा करने वाला கிறிஸ்துவின் அன்பு இப்படிப்பட்ட நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் கொண்டது और प्रभु का प्रेम इतना बड़ा गहराई और ऊंचाई लंबाई அந்த அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் हम भी भरना चाहिए அந்த அன்பினாலே நாம் பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் और वैसा प्रेम से हम दूसरों के साथ भी प्रेम मिलाप होना हालेलुया हालेलुया கர்த்தருடைய அன்பினுடைய அடையாளங்களை பார்த்தோம் और आज हम கர்த்தருடைய அன்பினுடைய நோக்கத்தை நாம் பார்த்தோம் ஆ பரமேஸ்வர் கே பிரேம் கா உத்தேசத்தை அன்பின் அளவுகளை நாம் பார்த்தோம் ஆர் ஆஜ் உஸ்கி பிரேம் கி ஆகார இந்த அன்பு தான் நமக்கு கிடைத்தது ஆர் யே பிரேமி ஹமே மிலா இதுதான் நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார் ஆர் ஐசா பிரேமி பிரபு நே ஹமாரே அந்தர் இந்த அன்பை அப்படியே வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் யதி ஹம் இஸ் பிரேம் கோ ஐசே ஹி கிறிஸ்து நம்மில் மகிமை படுவா ஓ மசி இயேசு கி நாம் எல்லார கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா ஆங் பங்க கர்க்க பிரபு கே ஆவர் தேக்கிங்க எல்லார கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு ஹல்லேலூயா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசு தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசு தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து பாரிவிட்டேன் என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன் நந்தி உமக்கு நந்தி ஐயா நந்தி உமக்கு நந்தி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
அப்பா பிதாவே எல்லாரும் இருதயத்தை திறந்து அப்பா பிதாவே உமது அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே ஆமென் உம்மை நேசிக்கும்படியாய் பிறரை நேசிக்கும்படியாய் அந்த கலங்கமில்லாத பரிசுத்தமான அன்பை மாயமற்ற அன்பை ஆமென் குறைவற்ற அன்பை மிகுந்த நீளமுள்ள அகலமுள்ள அன்பை எனக்குள்ளே ஊற்றுமையா ஊற்றுமையா உமது பரிசுத்த ஆவியினால் எனக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஒரு விசை கூட அந்த அன்பு எனக்குள் இருந்து ஊற்றெடுத்து வரத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அந்த அன்பை ஊற்றுவீராக எனக்குள் அந்த அன்பை புதுப்பிப்பீராக அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில் அதாவது தேவனுடைய அன்பில் நிரம்புங்கள் தேவனுடைய அன்பில் நிரம்புங்கள் தேவனுடைய அன்பில் நிரம்புங்கள் உலப கபலா சிக்கலா துனமரியா தரபாஷாலா என்னுடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு அது தேவனுடைய அன்பு அது ஊற்றெடுத்து பாயட்டோ அது ஊற்றெடுத்து பாயட்டோ உலபா சந்தலா ரியா கபா ஷலபௌரியா ஓலி கத்தரா ஷபலபா துரா சந்தலா ரியா கபரபா ஹலலூயா உம்மை போல் அதே அன்பை எனக்குள்ள ஊற்றி இருக்கிறேன் அது ஊற்றெடுத்து பாயும்படி செய்வீராக கர்த்தரை நேசிக்க என்னை போல பிறனை நேசிக்க விசேஷமான ஒரு கிருபை ஊற்றுவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நீங்க அன்பு நிறைந்த தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன் நீங்க எங்களுக்குள்ளே அன்பை ஊற்றுனீங்க உங்க குமாரனை எங்களுக்கு தந்ததுனால அந்த முன்னணையிலே அந்த அன்பு வெளிப்பட்டது உங்க குமாரன் தம்முடைய ஜீவனை சிலுவையில் எங்களுக்காய் தந்தபடியினால் சிலுவையிலே அந்த அன்பு வெளிப்பட்டது இந்த அன்பினுடைய அழகான நோக்கம் நீ எங்கே இருக்கிறா என்று கேட்ட கேள்வியில் வெளிப்படுகிறது உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்ட கேள்வியில் வெளிப்படுகிறது அதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை நேசித்து உம்முடைய உறவில் பலமாய் இருக்க ஆண்டவரே எங்களைப் போல உமசாயலில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை நாங்கள் நேசித்து அவர்களுக்கு நாங்கள் உம்முடைய நாமத்திலே பிரயோஜனப்பட உதவி செய்வீராக நாதா உங்க அன்பினுடைய நீளம் எவ்வளவு ஆண்டவரே அகலம் எவ்வளவு அந்த ஆழம் எவ்வளவு அந்த உயரம் எவ்வளவு ஆச்சரியமான பரிமாணங்களை கொண்ட உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் அதே அன்பு தான் எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறீங்க அந்த அன்பு நீங்க விரும்புகிற எதிர்பார்க்கிற கிரியை எங்களிலே செய்யட்டும் எங்களில் இருந்து மற்றவர்களுக்கு செய்யட்டும் என்று தாழ்த்தி படைத்து ஜெபிக்கிறோம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா 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 கர்த்தர் தமது அன்பினால் உங்களை நிறைத்து நடத்துவாராக ஆமென் பிரைஸ் லார்ட்